மலேசிய தொழில் நீதிமன்றத்திற்கு மனிதவள அமைச்சு புதிதாக 3 தலைவர்களை நியமித்துள்ளது. KPI எனப்படும் அமைச்சின் முதன்மை அடைவு நிலை குறியீட்டை அடையும் நோக்கில் தொழில் சட்டத்தில் பரந்த அனுபவம் பெற்ற ஜெயசீலன் அந்தோணி, வனிதாமணி சிவலிங்கம், அருண்குமார் கணேசன் ஆகியோர் அப்பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான பதவி நியமன கடிதங்களை அமைச்சர் ஸ்டீவன் சிம் எடுத்து வழங்கினார். மேற்கண்ட மூவரில் 45 வயது அருண்குமாரின் நியமனம் தொழில் நீதிமன்றத்தின் அண்மைய கால வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு தொழில் நீதிமன்றத்தின் தலைவராக இத்தனை இளம் வயதில் பொறுப்பேற்றவராக அவர் பெயர் பதித்துள்ளார். இதற்கு முன் 2007 ஆண்டு தான்ஸ்ரீ அம்மாட் திரிருடின் முமாட் சாலே வெறும் 39 வயதில் தொழில் நீதிமன்ற தலைவராக பொறுப்பேற்று சாதனை படைத்திருந்தார். தொழில் நீதிமன்ற தலைமைத்துவத்தில் நடந்துள்ள தலைமுறை மாற்றத்தை இது குறிக்கிறது. இப்படி இளைய ரத்தம் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் கூட்டு தலைமைத்துவத்தின் வாயிலாக தொழில் நீதிமன்ற வழக்குகளை மேலும் விரைவாகவும் ஆக்ககரமாகவும் முடிக்க முடியும் என ஸ்டீவன் சிம் நம்பிக்கை தெரிவித்தார். முதலாளிகள், தொழிலாளிகள் மற்றும் தொழிற்சங்கங்களை உட்படுத்திய பிரச்சினைகளுக்கும் வழக்குகளுக்கும் தீர்வு காண ஏதுவாக 1967 ஆண்டு தொழில் உறவு சட்டத்தின் கீழ் நாட்டில் தொழில் நீதிமன்றங்கள் இயங்கி வருகின்றன. நவம்பர் 15 தொடங்கி 18 வரை பெரிய நீர்பெருக்கு ஏற்படவிருப்பதால் தீபகற்ப மலேசியாவில் 4 இடங்களில் கடல் நீர் மட்டம் அதிகரிக்கக்கூடும். இதில் தீபகற்பத்தின் மேற்கு கரை மாநிலங்கள் அதிகம் பாதிக்கப்படவிருப்பதாக JUPEM எனப்படும் ஆய்வு மற்றும் வரைபடவியல் துறை தனது முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளது. நவம்பர் 15 முதல் 17 வரை பேராக்கில் தெலுக் இந்தானும், 16 முதல் 17 வரை ஸ்லாங்கூர் கில்லான் துறைமுகத்தின் சவுத்பாட் பயணிகள் முனையமும் பாதிக்கப்படும். பிறகு நவம்பர் 16 முதல் 18 வரை ஜோஹரின் குக்கோ பட்டணமும், கடாவில் கோலா கடாவும் அதில் பாதிக்கப்பட உள்ளன. வழக்கத்திற்கு மாறான இந்த கடல் நீர் மட்ட உயர்வால் கடல் நீர் கரைக்கு வந்து கடற்கரை வெள்ளம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக அத்துறை கூறியுள்ளது. எனவே மேற்கண்ட பகுதி வாழ் மக்கள் சற்று முன்னெச்சரிக்கையோடு இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மலா எழுத்துலகில் ஆளுமையும் தனக்கென தனித்திறனும் கொண்டவராக திகழ்ந்த காலம் சென்ற முனைவர் சரவணன் பி வீரமுத்துவின் 3 மலா இலக்கிய நூல்களின் வெளியீட்டு விழா கடந்த சனிக்கிழமை நவம்பர் 9 திகதி பினாங்கு கோல்ஃப் கிளப்பில் சிறப்பாக நடந்தேறியது. அவரது இம்போனான் புய்சி, சித்ரா ஐடென்டிட்டி கவும் இந்தியா, தேவி ஆகிய நூல்களோடு அவருடனான நினைவுகள் குறித்த கவிதை தொகுப்பு நூலினை சத்வான் காரியாவான் புலா பினங் இயக்கத்தினர் தொகுத்து வெளியீடு செய்து அவருக்குரிய மரியாதையை செலுத்தினர். இந்த நிகழ்விற்கு மாயிக்காவின் தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் சிறப்பு வருகை அளித்து நூல்களை அதிகாரப்பூர்வமாக வெளியீடு செய்தார். ஒரு படைப்பாளியின் மரணம் என்பது உடலுக்குத்தான். உலகம் இருக்கும் வரை அவரது எழுத்து அவரின் பெயர் சொல்லும். மறைந்த டாக்டர் சரவணன் வீரமுத்துவின் ஆக கடைசியான படைப்புகளை வெளியீடு செய்ததில் தாம் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாகவும், கல்வியாளரான இவர் மலாய் எழுத்துலகில் ஒரு மிகப்பெரிய ஆளுமை என்பதை இந்த நிகழ்ச்சியில் அறிய முடிந்ததாகவும் சரவணன் வர்ணித்தார். இதனிடையே தனது கணவரின் இறப்புக்கு பின்னர் அவரது படைப்புகள் வெளிவரவும், அவருடைய மலாய் மொழி புலமையை அனைவரும் அறியவும், அவரது படைப்புகள் இளைய சமுதாயத்திற்கும் மாணவர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் பல சவால்களுக்கு மத்தியில் குறுகிய காலத்தில் நூல் தொகுப்பு பணியை நிறைவு செய்து வெளியீடு செய்ததாக முனைவர் சரவணன் அவர்களின் துணைவியார் முனைவர் மனோன்மணி தேவி அண்ணாமலை தெரிவித்தார். இதனிடையே இந்நிகழ்ச்சியில் முனைவர் சரவணனின் மாணவர்களுக்கும் தமது மாணவர்களுக்கும் அந்த நூல்களை அவர் இலவசமாக வழங்கினார்.
பினாங்கு புக்கெட் மர்த்தாஜாம் ஜலான் புக்கெட் தங்காவில் ட்ரெய்லர் லாரியிலிருந்து சரக்கு கொள்கலன் சரிந்து வாகனங்கள் மீது விழுந்ததில் ஓர் இளம்பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். காலை 9:16 மணிக்கு நிகழ்ந்த அவ்விபத்தில் வேலைக்கு காரில் சென்று கொண்டிருந்த 21 வயது லீ ஜீரோ என்பவர் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே மரணம் பெற்றார். நசுங்கிய காரின் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டவரின் உடலை தீயணைப்பு மீட்பு படையினர் சிறப்பு கருவிகளின் உதவியுடன் வெளியே மீட்டு போலீசிடம் ஒப்படைத்தனர். அவ்விபத்தில் 3 கார்கள், 1 ட்ரெய்லர் உட்பட 2 லாரிகள் என மொத்தமாக 5 வாகனங்கள் சம்பந்தப்பட்டன. மற்றொரு காரினுள் சிக்கிக் கொண்ட 25 வயது ஆடவரை தீயணைப்பு மீட்புக் குழு வருவதற்கு முன்பாக பொதுமக்களே காப்பாற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சாலையில் விழுந்த கொள்கலன் 2 கிரேன்களின் மூலம் அகற்றப்பட்டது. ட்ரெய்லர் ஓட்டுநர் அதனை வளைக்க முயன்ற போது கொள்கலன் சரிந்து சாலை சமிஞ்சை விளக்கு பகுதியில் நின்றிருந்த சில வாகனங்கள் மேல் விழுந்த வீடியோ முன்னதாக வைரலானது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் டிரம்பின் மகள் என கூறிக்கொள்ளும் பாகிஸ்தான் பெண்ணின் பழைய வீடியோ மீண்டும் வைரலாகியுள்ளது. இந்த காணொலி 2018 டிசம்பரில் முதலில் பகிரப்பட்ட போது அதிகம் கவனிக்கப்படாமல் போனாலும் டிரம்பின் அண்மைய தேர்தல் வெற்றியை தொடர்ந்து இது பரவலான கவனத்தை பெற்றிருக்கிறது. இந்த காணொலியில் உருது மொழியில் பேசும் பெண் தன்னை பஞ்சாபி முஸ்லிம் பாரம்பரியத்தை கொண்டவர் என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். பின்னர் அந்த பெண் அமெரிக்காவில் தனக்கு நேர்ந்த அனுபவங்களை விவரிப்பதோடு மெலனியா டிரம்பால் தான் தவறாக நடத்தப்பட்டதாகவும் அதன் பின் தனது தாயார் தன்னை பாகிஸ்தானுக்கு அழைத்து வந்துவிட்டதாக கூறுகிறார். இந்த காணொலி பல்வேறான கருத்துக்களை பெற்று வருகிறது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.